கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் சீரீஸ்ல அடுத்ததா மோஸ்ட் ப்ராபபிள் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஃபார்மேட்ல பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் ஒன், ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி? ஆப்ஷன் ஏ பி மகாதேவன் அவர்கள், ஆப்ஷன் பி கே ஞானதேசிகன் அவர்கள், ஆப்ஷன் சி எஸ் தாமரைச்செல்வி அவர்கள், ஆப்ஷன் டி சௌமியா சுவாமிநாதன் அவர்கள். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கே ஞானதேசிகன் அவர்கள். ஸோ இவர் தான் நம்ம தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட சேர்மன். ஆன்சர் என்ன? கே ஞானதேசிகன் அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் டூ, ஹூ இஸ் தி சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா? ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் பி சி கோஷ் அவர்கள், ஆப்ஷன் பி ஜஸ்டிஸ் ஆர் எம் லோதா அவர்கள், ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் பி சதாசிவம் அவர்கள், ஆப்ஷன் டி ஜஸ்டிஸ் பி தேவதாஸ் அவர்கள். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜஸ்டிஸ் பி தேவதாஸ் அவர்கள். ஸோ இவர் தான் நம்ம தமிழ்நாடு லோகாயுக்தாவோட சேர்பர்சன். ஸோ ஆன்சர் என்ன? ஜஸ்டிஸ் பி தேவதாஸ் அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, ஹூ இஸ் தி சேர்பர்சன் ஆஃப் லோக்பால்? ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் பி தேவதாஸ் அவர்கள், ஆப்ஷன் பி ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திரகோஸ் அவர்கள், ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் ஆர் எம் லோதா அவர்கள், ஆப்ஷன் டி ஜஸ்டிஸ் பி சதாசிவம் அவர்கள். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திரகோஷ் அவர்கள். ஸோ லோக்பாலோட சேர்பர்சன் யாரு? ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திரகோஷ் அவர்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோக்பாலுக்கு முதல் முறையாக இப்போ தான் சேர்பர்சன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் தமிழ்நாடு லோகாயுக்தாக்குமே இந்த வருஷம் தான் சேர்பர்சன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்தும் அதிக பாசிபிலிட்டி இருக்குங்க. குரூப் ஃபோர்ல இந்த ரெண்டுத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை ரெண்டு கொஸ்டினுமே கேட்கறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு லோகாயுக்தாவோட சேர்பர்சன் யாருன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதிக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி லோக்பாலோட சேர்பர்சன் யாருன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 4. Who has been recently appointed as the CBI director? Option A, Arvind Kumar Avargal. Option B, Alok Verma Avargal. Option C, Rishi Kumar Shukla Avargal. Option D, Ajit Doval Avargal. Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் என்ன? ரிஷிகுமார் சுக்லா அவர்கள். ஸோ இவர் தான் சிபிஐயோட புது டைரக்டர். ஸோ ரிஷிகுமார் சுக்லா ஐபிஎஸ் அவர்கள் தான் சிபிஐயோட புது டைரக்டர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், விச் இஸ் தி 15th முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு? ஆப்ஷன் ஏ நாகர்கோயில், ஆப்ஷன் பி ஆவடி, ஆப்ஷன் சி ஹொசூர், ஆப்ஷன் டி மதுரை. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆவடி. ஸோ ஆவடி தான் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்க 15th முனிசிபல் கார்பரேஷன். ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய 15th முனிசிபல் கார்பரேஷன் எது? ஆவடி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், வென் வாஸ் தி பேன் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் தமிழ்நாடு? ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 2019, ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் மார்ச் 2019, ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2019, ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் ஜான்வரி 2019. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஜான்வரி 2019. ஃபர்ஸ்ட் ஜான்வரி 2019ல இருந்து தான் தமிழ்நாட்டில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஜான்வரி 2019. நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் செவன், வென் வாஸ் ஜிசாட் 11 லான்ச்ட்? ஆப்ஷன் ஏ 5th டிசம்பர் 2018, ஆப்ஷன் பி 19th டிசம்பர் 2018, ஆப்ஷன் சி 14th நவம்பர் 2018, ஆப்ஷன் டி 16th செப்டம்பர் 2019. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5th டிசம்பர் 2018. ஸோ ஜிசாட் 11 சேட்டலைட் என்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5th டிசம்பர் 2018. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். Question number 8. Which is the 25th High Court of India? Option A, Telangana High Court. Option B, Allahabad High Court. Option C, Andhra Pradesh High Court.
ஆப்ஷன் டி டெல்லி ஹைகோர்ட். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட். ஸோ ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் தான் இந்தியாவுடைய 25th ஹைகோர்ட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன? ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 9. வேர் இஸ் நேஷனல் மியூசியம் ஆஃப் இந்தியன் சினிமா லொக்கேட்டட்? ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி, ஆப்ஷன் பி புனே, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி மும்பை. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மும்பை. ஸோ மும்பை சிட்டியில தான் நேஷனல் மியூசியம் ஆஃப் இந்தியன் சினிமா லொக்கேட் ஆயிருக்கு. கரெக்ட் ஆன்சர் என்ன? மும்பை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 10. விச் சிட்டி இஸ் தி வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபார் 2020? ஆப்ஷன் ஏ ரியாத், ஆப்ஷன் பி ரியோ டி ஜெனிரோ, ஆப்ஷன் சி நியூயார்க், ஆப்ஷன் டி லண்டன். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரியோ டி ஜெனிரோ. ஸோ பிரேசில் இருக்க ரியோ டி ஜெனிரோ சிட்டியை தான் வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபார் 2020 அப்படின்னு யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் என்ன? ரியோ டி ஜெனிரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்கள் கன்னாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கன்னாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.